ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இன்ன வர சிஎஸ்கே மெகாக்சனில் என்ன பிளானில் போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியலைங்க. ஃபுல்லாக மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குருணால் பாண்டியா விட்டாங்க, ஜேசன் ஹோல்டரை விட்டாங்க, அண்டு ஜேனி பிரேட்ஷோவை விட்டாங்க, இஷான் கிஷானை விட்டாங்க. இந்த ஐபிஎல்லே வந்துட்டு ஹையஸ்ட்டுங்க, 20 கோடியே கிட்டத்தட்ட நெருங்கியிருக்காரு ஒரு பிளேயர். மோஸ்டாக பையான பிளேயரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜேனி பிரேட்ஷோ வந்துட்டு விக்கெட் கீப்பர், சேம் டைம் பேட்ஸ்மேன், அவரை எடுத்திருக்கலாம் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்துட்டு இன்னும் ஓப்பனிங்கே வந்துட்டு கனெக்ட் பண்ணலங்க. தேவையில்லாமல் வயசான பிளேயர் 52.5 கோடிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன மூணே தெரியலங்க. குருணால் பாண்டியாவை எடுத்திருக்கலாம். குருணால் பாண்டியாவை லக்னோ டீம் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட 8.5 கோடிக்குங்க. சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரா அவர் எடுத்திருக்கலாம். சிஎஸ்கே டீம் வந்துட்டு என்ன போக்கஸ்ல போறாங்கன்னே தெரியல. எல்லா பிளேயரும் போய்கிட்டே இருக்காங்க, உட்கார்ந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க. இப்ப எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை ரீட்டைன் பண்ணிருக்காங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல பார்த்திடலாம். ஆர்சிபி வந்துட்டு இதுவரை ஹசரங்கா, ஹர்ஷால் பட்டேல், ஃபாப்டு பிளஸ் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. மூணு பிளேயர் அதாவது ட்ரேட் பண்ணிருக்காங்க. நான் லிஸ்ட் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட், ஆர் அஸ்வின், டேவிட் படிக்கல் அண்ட் சிம்ரன் ஹிட்மயர் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் டீம் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, பேட் கமின்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேகேஆர் டீமை வழிநடத்த போறாரு கேப்டனுங்க. சென்னை டீம் வந்துட்டு 50 ராய்டு, டுவைன் ப்ராவோ, ராபின் உத்தப்பா, ஹர்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படும் குஜராத் இருக்காங்க இல்லையா டைட்டான்ஸ், ரெண்டு பிளேயரை மட்டுமே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முகமது சமி, ஜேசன் ராய். 22 ஆக்ஷன்லேயே வந்துட்டு புகுந்து பிளே பண்ணியது எந்த டீம்னு கேட்டிங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தாங்க. குருணால் பாண்டியா, குயின் டீகா, ஜேசன் ஹோல்டர், தீபக் கோடா அண்ட் மணிஷ் பாண்டே பிக் பிளேயர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சாரி, எம்ஐ டீம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு பிளேயர் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இஷான் கிஷான், 15.5 கோடி, அவர் தான் மோஸ்ட் பையிங் இந்த ஆக்ஷன்லேயே. பஞ்சாப் டீம் வந்துட்டு ஜேனி பிரேட்ஷோவை எடுத்திருக்காங்க. நமக்கு வந்து அப்டேட் படி எல்லா பிளேயரையும் சிஎஸ்கே விட்டுட்டாங்க, மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா மிட்சல் மார்ஸையும் விட்டு தொலைஞ்சிட்டாங்க. மிட்சல் மார்ஸை வந்துட்டு டிசி டீம் பை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிளேயருமே இல்லை பிக் பிளேயர். இவர் வாஷிங்டன் சுந்தரையும் விட்டாங்க. வாஷிங்டன் சுந்தரை எஸ்ஆர்எச் டீம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே வந்துட்டு பணத்தை சிக்கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலாவதி ஆயிட்டாங்க என்றே சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே வந்துட்டு ஒரு டாப் பிளேயரை இதுவரை எடுக்கல, இந்த இயர் ஐபிஎல்ல மேனேஜ் பண்ணிடுவாங்களா? ஒரே ஒரு தலை தான் இருக்காரு, ஒத்த தலை நம்ம தலை தான். இந்த மெகாக்சன்ல வந்துட்டு மோஸ்ட் பை யாருன்னு கேட்டீங்கன்னா இஷான் கிஷான் தான், 15.5 கோடிக்கு போயிருக்காரு, 15.5 கோடி. அடுத்ததான் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருங்க, 12.5 கோடிக்கு போயிருக்காரு. ஓகே ப்ரோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.